நண்பர்களே, பாஸ்டர் கல்யாண் குமார் அவர்களின் மனைவி ஜெசி குமார் அவர்கள் வந்து நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்காங்க. பாஸ்டர் கல்யாண் குமார் அவங்க குடும்பத்துடைய ஆறுதலுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. பாஸ்டர் கல்யாண் குமார் அவங்க மகள் மற்றும் மகன் அனைவரையும் இயேசு கிறிஸ்து தான் ஆறுதல் படுத்தி தேட்டி அரவணைக்க முடியும். அவங்க ஃபேமிலிக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. லாஸ்ட் இயரு ஜெசிகுமார் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா க்யூர் ஆகி வந்தாங்க. அவங்களுக்கு திரும்பி திரும்பி ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நேற்று இரவு ஜெசிகுமார் அவர்கள் வந்து நம்ம ஏசப்பாட்டை போயிட்டாங்க. அதாவது நேற்று வந்து தேதி 12ஆம் தேதி ஏப்ரல் 12 அவங்க வந்து கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்காங்க. பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களின் மனைவிக்கு 1.5 வருஷமாகவே ப்ராப்ளம் இருந்தது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கல்யாண்குமார் அவங்களும் எதையுமே ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியர். அவங்க மனைவிக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுவாங்க. எல்லாமே தேவனுடைய சித்தம்தான். ஆனால் ஜெசிகுமார் அவர்களுடைய இழப்பு வந்து எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சேனல்லையே அவங்க லாஸ்ட் இயர் ஹாஸ்பிட்டலைஸ்டில் இருக்கும்போது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எனக்கே ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கு. RIP ஜெசிகுமார். பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.